ருசி வரக்கடைக்கு தான் வந்திருக்கோம். ரெண்டு சாம்பார் வடை. டோக்கன் டோக்கன் வாங்க போ. வாடா. எப்படிமா நல்லா இருக்கீங்களா? சோ சாப்பிடலாமாமா. இன்னைக்கு ஒரு புட்டி. மீஸ்லாம் அருமையா இருக்கும். வேர்வை செஞ்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ருசி வடை கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த கடையில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய ஐட்டம் இருக்குது, சாம்பார் வடை, தவளை வடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம போகலாம். போயிட்டு எப்படி சாம்பார் வடை கன்ஃபார்ம் வாங்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் வாங்குகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். இன்னும் ஒரு அட்டா சிரிச்சிட்டே போகிறாங்க நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்தா. ஃபஸ்ட்டு சாம்பார் வடை வாங்கிடுவோம். ரெண்டு வாங்கிக்கலாமா? அதனால ரெண்டு சாம்பார் வடை கொடுக்கலாம். ஓகே. ஸோ இங்கே சாம்பார் வடைனா ஃபஸ்ட்டு டோக்கன் கொடுப்பாங்க ரெண்டு இதுக்கு. சாப்பிட. டோனட்னு சொல்லுவாங்க. டோனட் தானே சொல்லுவீங்க? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவ்வளோதான். எப்படிமா நல்லா இருக்கீங்களா? சாம்பார் வடை. சாம்பார் வடை சாப்பிடுறோம். சாப்பிட்டு அப்படியே யோசிக்கிறோம் அடுத்தது என்ன சாப்பிடுவோம். அவரெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சாப்பிடுறாரு. குழந்தைங்களும் உங்க கடைக்கு கூட்டிட்டு வந்துறோம். சாப்பிடுங்க. சரி, நான் போய் உட்கார வாங்கிட்டு வா. நீங்க வாங்கிட்டு வா. தம்ப்நெயிலுக்கு போட்டோ எடுத்துடுறோம். ஓகேவா? ஏன்னா வீடியோ எடுக்கும்போது அதை மறந்துடுறோம். நாங்கள் மட்டும் எடுத்துட்டு எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு அப்புறம் தம்ப்நெயிலுக்கு போட்டோ எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் போட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஓகே. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து டோக்கன் வாங்கிட்டு அந்த டோக்கனை கொடுத்து சாம்பார் வடை வாங்கியாச்சு. நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது. ஸோ அண்டு வந்து போன வீடியோலையும் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோலையும் இதுவும் வந்து ரிவ்யூலாம் வந்து கிடையாது. ஓகேவா? ஃபுட் பிளாக் தான். பிகாஸ் வந்து ருசி கடை பற்றி தெரியும். ஸோ இது வந்து சாம்பார் வடையும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது வந்து. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து ரிவ்யூ பண்றதுக்கு தான் எதுவும் இல்லை. ஜாலியா வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து வழக்கம் போல என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ சாப்பிடலாமாமா. இன்னைக்கு ஒரு புட்டி. டேஸ்ட்லாம் அருமையா இருக்கும். கோயிலுக்கு வந்தாலே கண்டிப்பாக வந்து இங்கே ருசி கடைக்கு வந்து சாம்பார் வடை சாப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் எப்பயுமே கோயிலுக்கு வந்தோம்னா வந்து கண்டிப்பாக ருசி கடைக்கு வந்துட்டு சாம்பார் வடை சாப்பிட்ருவோம். ஸோ போன வீடியோ அர்ச்சனா ஹோட்டலில் வந்து ஏசியில் போயிட்டு கமக்கமாக உள்ளே உட்காந்துச்சோம். ஸோ அதனால் யாரும் இல்லை, கொஞ்சம் ஜாலியாக பேசியாச்சு. இந்த இடத்துல வந்து சுற்றி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் ருசி கடையை பற்றி தெரியும். அது நம்ம வந்ததுன்றது வந்து பீக் அவரு. ஸோ அதனால் செம்ம கூட்டம். ஒரே கூட்டமாக இருக்குது. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் உனக்கு என்ன சொன்னதை? ஓகே. சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து கோயிலுக்கு போயிட்டு கோயிலையும் அப்படியே விலாக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஆனால் மேட்ரு என்னென்னா வந்தது வந்து ஈவினிங் டைம். அப்புறம் தான் ஞாபகம் வருது, இப்போ போனாலும் வந்து இருட்டில் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கோயில் விலாக்னால் வந்து காலையில் ஒரு 9-10 மணிக்கு மேலே அப்போ அந்த டைமில் போனோன்னா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஸோ வந்ததுக்கு இப்போ வந்து ருசி கடையில் சாம்பார் வடை மட்டும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ம், இங்கே வச்சுக்கோமா? அப்படியோமா. ஸோ இந்த இடத்துல லைட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துச்சு. பிகாஸ் அங்கே உட்காந்துட்ட இடம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸ்வெட்டிங் வந்து ஆகாதமாக செய்யும். ஆனால் ஏசியில் வந்து உட்காந்துருக்கோம், வேர்வை செஞ்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று கார்த்தி இல்லைன்னா புஜ்ஜு, ரெண்டுத்துல ஒன்று கன்ஃபார்ம் பண்ணு. கார்த்தின்ற புஜ்ஜுன்ற ஏன் மாற்றி மாற்றி கருப்பாத்துறேன். உருட்டி விடுவோம் பாட்டுக்கு. பயங்கர சூடாக இருக்குது. ஒரு விட சாப்பிடுவோம், ஒரு விட உனக்கு வச்சிருக்கேன். இதே வேலை தாங்க. எப்போ பார்த்தாலும் வாங்கினா அதில் எப்போ பார்த்தாலும் ஒரு வடையை இதில் போட்டுடுறது. நான் எப்பயுமே ஒரு வடை தான் சாப்பிடுவேன். வர்றதெல்லாம் பயங்கர ஆர்வமாக வருவாங்க. போடு, இன்றைக்கி அதை சாப்பிட போகிறோம், அதை சாப்பிட போகிறோம்னு சொல்லி. சைஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. நான் ரெண்டு வாங்கினா ஒன்று தான் சாப்பிடுவேன். எப்பயுமே ஒன்று வந்து பசங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க, நான் சாப்பிட மாட்டேன். ப்ரோ, அந்த இடத்துல அந்த 2x4 போஸ்டர் காமிங்களா? ஸோ அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணேன். ம். ஸோ மேக்ஸிமம் நம்ம விருதாச்சலத்தில் இருக்கிற எல்லா ஹோட்டலுக்கு போனாலும் நீங்கள் அந்த போஸ்டரை வந்து கன்ஃபார்ம் பார்க்கலாம். சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிம்மா. புஜ்ஜியும் சொல்லுமா, ஏமா கார்த்திக் கார்த்தின்னு கட்டு பேத்துற. உனக்கு எவ்வளோ தான் அப்படிதானமா சொல்லுவேன். ம், அதான். ஒரு சில பேர் 2x4 சொல்லுவாங்க, ஒரு சில பேர் 2x4 சொல்லுவாங்க, ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க.
சாப்பிட்டீங்கன்னா ருசியா சாம்பாரோட சாப்பிடலாம். சாப்பிட வேணுமா? போய் போ, உனக்கு வாங்கிக்க என்ன வேணுமோ, சாம்பாரோட வேணுமா, வாங்கி தரட்டுமா? நான் பேர் மணியர்ஷா. விடுமா, போய் வாங்கி கொடுமா. மேல கொட்டிக்காத ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அடிக்கடி வந்திருக்கோம், யாரும் இந்த மாதிரி வந்து கேட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பசங்க கேட்டாங்க, பரவாயில்ல, வாங்கி கொடுத்ததில் ஹாப்பி தான். நல்லா தைரியம். இதில் என்னம்மா தைரியம்? இன்னமும் சம்மர் வந்து மிரட்டி கேட்ட மாதிரி தைரியம். வாங்கி தருவாங்களா என்னன்னு யோசிக்காமல் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் தைரியமாக வந்து கேட்குறாங்க, பரவாயில்ல. ஸோ சாம்பாரோட சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு போண்டா இதெல்லாம் ட்ரை பண்ணி காட்டலான்னு பார்த்தேன், பட் இதையே வந்து சாப்பிட முடியல. ஸோ அதனால் இதோடய முடிச்சிக்கலாம் நம்ம. அது இல்லாமல் ருசி கடையில் சாம்பாரோட தான் ரொம்ப ஃபேமஸு. ஸோ போதும் இதுவே நம்மளுக்கு, ஏன்னா வீட்டில் தான் வந்து ஹெவியாக இப்போ தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து முடியல சாப்பிட முடியல. நீ எதனா கேட்டால் திருப்பி பயந்துட போகிறாமா? சாம்பாரோடய வேணாம் வச்சுட்டு ஓடி இருப்போம். சொல்லு பேரு என்ன? ஏன் சசிகுமாரா? அப்ப இவன் சமுத்திர கடையா? இல்லடா, படத்துல வர ஹீரோ பேர்லாம் சொல்லிட்டு சசிகுமார் சரத்குமார். போதுமாமா முடிச்சுக்கலாமா? என்னோட ரெண்டு வடையை முடிச்சுட்டேன், அவங்களோட ஒரு வடை தான் வந்து சாப்பிட முடியல. ஒவ்வொரு டைமே வந்து கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்து சாம்பாரோட சாப்பிட்றப்பையும் சரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ சரி, அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் சாப்பிட்டு போகிறப்ப. ஸோ அதேமாரி தான் வந்து இப்பயும் சாப்பிட்டாச்சு. ஆமாம், நல்லா வயிறு எம்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கோழி சாப்பிடுவோம், உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிடுவோம், அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவோம். இப்போ வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால முடியல. இந்த பருப்போட உங்களுக்கு போடுவாங்களா? அது மாதிரிலாம் இருக்கும் சாப்பிடுவோம். இன்றைக்கி வீட்லேயே ஹெவியாக சாப்பிட்டதுனால முடியல எங்களால். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ருசி கடைக்கு வந்தீங்கன்னா என்ன சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற எது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து பண்ணிடுங்க. ஸோ வந்து பை சொல்லிடலாமா? பை. பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை. சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. சி யூ. சி யூ.